ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது உங்களோட குயின் எட்ஸ் ஃபேக்ட் ஃபேக்ட் என்டர்டெயின்மெண்ட். உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் அண்ட் ரெட் கலரில் இருக்க சப்ஸ்கிரைப் ப்ரெஸ் அந்த பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உலக அளவில் நம்ம எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த கொரோனா அப்படின்றது நம்ம எல்லாரோடைய வாழ்க்கையும் வீட்டுக்குள்ளே முடக்கிடுச்சு. அதாவது நீட் ஆஃப் த ஹவர் ஒன்று இருக்குது இல்லையா, என்ன நம்மளை சுற்றி நடந்துட்டுருக்கு அப்படின்றது நமக்கு தெரியணும். ஸோ அதுக்காக தான் அந்த நியூஸ் பேப்பர், மீடியா இதெல்லாமே. நம்ம நாடு இல்லை, வெளிநாட்டில் உலக அளவில் எவ்வளோ பேர் தன் உயிரை இழந்துட்டுருக்காங்க. தினமும் வேலை எழுந்து சொந்த ஊருக்கு திரும்பி, சில பேர் திரும்பவும் முடியாமல் பல கஷ்டங்களை பட்டுட்ருக்காங்க. ஏன்னா நம்ம வெளியில் போகாமல் இருக்க முடியாது, வேலையில் ஈடுபடாமல் இருக்க முடியாது. ஏன்னா வீட்டை ரன் பண்ணுறதுக்கு பணம் வேணும். ஆனால் இந்த காலகட்டத்தில் எவ்வளோ பேர் வேலை இழந்திருக்காங்க. ஸோ அவங்க தானாகவே பல வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக்கிறாங்க. இப்போது நம்மளால் செய்ய முடிஞ்சது, ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் வெளியில் போயிட்டு வந்தாலும் ரொம்ப யோசிக்க வேண்டியிருக்கு. ஏன்னா குடும்பத்தில் சின்ன பசங்க, குழந்தைங்க இருப்பாங்க, ரொம்பவே கவலையாக இருக்கும். தன்னால் குழந்தைங்களுக்கு மற்றவங்களுக்கு ஏதாவது அஃபெக்ட் ஆகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நீங்கள் இப்போது வந்து நம்ம மீடியா இதெல்லாம் கொஞ்சம் டல் ஆகிடுச்சு. ஆமாம், பட் அவங்களோட பொறுப்பு, அவங்களோட வேலை என்ன, அவங்களோட பார்ட் ஆஃப் ஒர்க் என்ன, நம்மளை என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறது தான். ஓகே, ஸோ இப்போ அவங்களோட இதுவும் டல்லாக போயிட்டுருக்கு எல்லா இண்டஸ்ட்ரி போலவே. ஸோ அந்த பக்கமே நம்ம போகலை. இதெல்லாம் எதுக்குன்னா, இப்போது நாட்டில் என்ன நிலைமை, வீட்டை விட்டு வெளியிலே போக பயமாக இருக்குது, எதை தொட்டாலும் பயமாக இருக்குது, யோசிக்க வேண்டியிருக்கு, நம்ம காசை தொடவும் பயமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிலைமையில், ஸோ நம்மளை பாதுகாக்கணும், நம்மளை பற்றி யோசிக்கணும், நம்ம குடும்பத்தை பற்றி யோசிக்கணும். ஸோ அதுதான் நம்ம மைண்டில் இருக்கணும் தவிர, நம்மளை எல்லோரும் ஏதாவது ஒன்று பண்ணி நம்ம வந்து ஃபேமஸ் ஆகிடணும், நம்ம இப்படி பேசுறதுனால நம்ம வந்து மற்றவங்க நம்மளை பார்க்கணும், என்ன இதெல்லாம் நம்மளை இதுக்கு பார்க்கணும், நம்ம என்ன பண்ணோம், நாட்டுக்கு நம்ம என்ன பண்ணோம், வீட்டுக்கு நம்ம என்ன பண்ணுறோமா ஒழுங்கா, அடுத்த வேலை வீட்டுக்கு நம்ம ஏர்ன் பண்ணுறோமா, நம்மளால் நம்ம உழைப்பை வச்சு நம்ம வீட்டுக்கு ஏதாவது பண்ணுறோமா, இல்லை நம்ம பாதுகாக்க வேண்டிய கடமை இருக்குது, அதே நேரத்தில் நம்மளை நம்பி இருக்கவங்களையும் பாதுகாக்கணும். ஸோ இந்த கடமைலாம் நமக்கு, இந்த பொறுப்பெல்லாம் நமக்கு இருக்குது. அதனால் நம்ம வந்து எப்படி யோசிக்கணும், நம்ம குடும்பம், நம்ம சுற்றி இருக்கவங்க நல்லா இருக்கணும். அப்படி தான், தோன்றி புகழுடன் தோன்றுக, அகிலார் தோன்றலின் தோன்றாமை நன்று. அது இல்லாமல் புறம் கூறுவது, இதெல்லாமே நமக்கு தெரியும். நம்ம ஒருத்தர் வந்து பிறக்கிறாங்கன்னா அவங்க வந்து தன் வாழ்நாளில் மற்றவங்களுக்கு என்ன நலன் செஞ்சாங்க, அவங்க இறக்கும்போது அவங்க வந்து இவ்வளோ பேருக்கு இவ்வளோ நல்லது செஞ்சுருக்காங்க அப்படின்ற ஒரு நல்ல புகழோடு அவங்க மறைவாங்க. அதாவது புறம் கூறுவது அப்படின்றது நம்ம வந்து படிச்சிருக்கோம் சிறு வயதில். எல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான், தெரியாதது ஒன்றும் கிடையாது. ஸோ அடுத்தவர்களை பற்றி பேசுகிற உரிமை நமக்கு கிடையாது, அதனால் அடுத்தவர்களை பற்றி பேசும் உரிமை நமக்கு இல்லை அப்படின்றதுனால தான் வள்ளுவரே வந்து புறம், மற்றவர்களை பற்றி புறம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. இது வந்து தமிழ் தெரிஞ்ச எல்லாருக்கும் தெரியும். நம்ம ஒருத்தங்களை வந்து ஒரு வேலையை செய்ய சொல்கிறோம், ஓகேங்களா, அது உங்களுக்கு இந்த இஷ்டம் இல்லாத ஒரு வேலை, அதனால் அவங்க என்னெல்லாம் பண்ணுவாங்க, அதை தவிர்க்கறதுக்கு தன்னால் முடிஞ்ச எல்லா முயற்சியையும் கண்டிப்பாக அவங்க செய்வாங்க. ஏ தெரியும், தூங்குகிற குழந்தையை எழுப்பிடலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவங்களை எப்பயுமே எழுப்ப முடியாது, அவங்களா அதை வந்து உணர்ந்தால் தான் உண்டு. இன்றைக்கி காலகட்டத்தில் எங்கே பார்த்தாலும், டிவி ஆன் பண்ணாலும், இல்லை
அதர் மீடியா சோஷியல் எதை ஆன் பண்ணாலும் ஓப்பன் பண்ணாலும் சில தேவையில்லாத விஷயங்கள் கண்ணில். ஸோ நம்ம வந்து அதை தவிர்க்கணும். நமக்குள்ள ஒரு விஷயம் இருக்குது, அதாவது நம்ம வந்து ஒரு க்யூரியாசிட்டி அப்படின்ற ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை வந்து அவங்க பயன்படுத்திக்கிறாங்க. அதாவது இப்போ நம்மளை பற்றியே கூட இருக்கலாம், இல்லைன்னா அடுத்தவர்களை பற்றி இருக்கலாம். இந்த ஒரு விஷயம்தான் நம்மளை வந்து அவங்க பக்கம் ஈர்க்குது. ஸோ இப்போது அதுக்கு என்ன சொல்கிறோன்னா, நம்ம வந்து அவங்க வந்து இருக்கிறது எதுக்காக, நம்மளை என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா, நம்ம வந்து கவலையோட அப்படி இருந்தால் ஒரு பாட்டை கேட்டால் நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கும், இல்லைனா ஒரு சோகமாக இருக்கும்போது ஒரு பாட்டை கேட்டால் நம்ம மனசுக்கு நல்லாயிருக்கும் கேட்க. இது போல் மகிழ்ச்சியாக இருக்கும்போதும் நம்மளை வந்து சந்தோஷப்படுத்தும், நம்ம வந்து சோகமாக இருக்கும்போதும், இல்லைன்னா நம்ம வேறு ஒரு மைண்ட் செட்டில் இருக்கும்போது நமக்கு வந்து நம்ம கூடயே பயணம் பண்ணுற மாதிரி ஒரு கம்பானியன், ஒரு தோழன் போல் இந்த என்டர்டெயின்மெண்ட் மீடியா. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கணும், அந்த மாதிரி தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும் இந்த என்டர்டெயின்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை. எதை எடுத்தாலும் என்டர்டெயின்மெண்ட் கிடையாது. ஓகேங்களா, நம்மளை பற்றி நமக்கு யூஸ் ஆகுதா, ஸோ அதை நம்ம எடுத்துக்கலாம், நமக்கு தேவையான ஒரு விஷயம். ஸோ நமக்கு தேவையில்லாத விஷயத்தை தவிர்த்து நமக்கு தேவையான பயனுள்ள விஷயத்தை மட்டும் நம்ம எடுத்துக்கணும். அப்படி தேவையில்லாத ஒரு குப்பைகளை எல்லாம் நம்ம கவனிச்சுட்டு அதில் மைண்டை செலுத்திக்கிட்டு இருந்தா நம்மளோட டெய்லி வாழ்க்கை இவங்களோட விஷயங்களில் வீணாகி போயிடும். இன்றைக்கி பல துறைகள் வந்து முடங்கி போயிடுச்சு, பல பேர் வேலை இழந்துட்டாங்க, பல மாணவர்கள் வந்து தன்னுடைய படிப்பை தொடர முடியாமல் ஓகே வீட்டில் தொடர்றாங்க. ஆனால் எல்லாரும் யோசிச்சு பாருங்கள், எல்லாராலேயும் இந்த வசதியை வந்து ஏற்படுத்திக்க முடியுமா? தன்னோட பொருளாதார நிலையில் தாழ்மையாக இருக்கிற குழந்தைகளும் இருப்பாங்க நாட்டில், அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க ஒரு நேரடியான ஒரு கல்வி முறை வந்து எப்போ வந்து ஒரு நார்மலான லைஃப் நமக்கு ஸ்டார்ட் ஆகும், அதை நோக்கி நம்ம பயணம் பண்ணிகிட்ருக்கோம். எப்போது எல்லா நிலைமையும் மாறும், எப்போது வேகமாக நம்மளோட ஒரு லைஃப் ஸ்டைல் வாழ்க்கை முறை வந்து நம்ம வந்து கூடிய சீக்கிரமாக அடைய முடியும் அப்படின்ற ஒரு தாட்டில் நம்ம வந்து பயணம் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எவ்வளவோ பிரச்சனை, தீர்க்க முடியாத பிரச்சனை, ப்ராப்ளம்ஸ் ஏற்கனவே நம்ம நாட்டுக்கு இருக்குது. ஏகப்பட்ட ஒரு அன்எம்ப்ளாய்மெண்ட், கல்வி இல்லை, நல்ல ஒரு கல்வி முறை. ஸோ இதெல்லாம் ஆல்ரெடி இருக்கிற பிரச்சனை, ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அது இல்லாமல் இப்போ புதுசாக கொரோனா வந்து நம்ம முன்னாடி இருந்த ஒரு நிலைமையை மாற்றி இன்னும் நம்மளை அடிமட்டத்தில் தள்ளிடுச்சு. அதனால் நம்ம வந்து முதல்ல இதுக்கு வந்து வேக்சின் கண்டுபிடிக்கிறாங்களா? ஸோ ஏகப்பட்ட விஷயங்களில் நம்மளோட நாடு வந்து தவிச்சுக்கிட்டுருக்கு. அடுத்த நாள் வந்து நாளுக்கு நாள் வந்து கவுண்ட் வந்து அதிகமாகிக்கிட்டு போகுது. இதனால் வந்து நம்ம என்ன பண்ண முடியும்? ஒரு குடிமக்களாக நம்மளை வந்து பாதுகாத்துக்கணும், ஒழுங்காக சொல்கிறத அவங்க ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணணும், சானிடைஸ் பண்ணிக்கணும் கைகளை. ஸோ இப்படி தான் வந்து ஒரு குடிமக்களாக நம்ம செய்ய வேண்டியது, நம்மளை க்ளீனாக வச்சுக்கணும். அதனால் நம்ம குடும்பமும் பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை நம்மளால் கொடுக்க முடியும். காலையில் எழுந்ததும் நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள், நம்ம நாள் முழுக்க நம்ம வேலைகளில் ஈடுபடும் போது நமக்கு வந்து பூஸ்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ காலையில் நம்ம எந்த மாதிரியான விஷயங்களை பார்க்கணும்னா, ஒரு இன்ஸ்பிரேஷன், ஒரு லைஃப்க்கு ஒரு ஊக்கம் கொடுக்கக்கூடிய விஷயங்களை நம்ம வந்து பார்த்தோன்னா ஒரு நாள் முழுக்க அது வந்து ஒரு நல்ல எனர்ஜியாக, பாசிட்டிவ் எனர்ஜியாக ஃபார்ம் ஆகும். கண்டிப்பாக இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நம்ம டிவியை ஓப்பன் பண்ணாலும் ஆன் பண்ணாலும், இல்லை எனி அதர் மீடியாவை ஓப்பன் பண்ணாலும் நம்ம வந்து பார்க்குறது கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷனை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் கிடையாது. ஆனால் என்ன பண்ணணும், இதுக்கு நாள் வந்து மோசமான ஒரு விஷயங்களை நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். கொரோனா அப்படின்னு இல்லை, பரவிக்கிட்டு இருக்கு, ரொம்ப வேகமாக பரவுது, இந்த மாதிரியான நெகட்டிவ்
இன்ஸ்பிரேஷனை கொடுக்கக்கூடிய விஷயத்தை தான் நம்ம பார்க்குறோம், கேட்குறோம், எல்லாமே பண்ணுறோம். ஆனால் நம்மளால் முடிஞ்சது அதை பற்றி யோசிக்காமல் இருக்கிறது. பாதுகாத்துக்க வேண்டிய அளவுக்கான ஒரு இன்ஃபர்மேஷனை நம்ம மைண்டில் உள்வாங்கிக்கணும். என்டர்டெயின் மீடியா அப்படின்றது நம்மளை சந்தோஷப்படுத்த உருவாக்கின ஒரு விஷயம். தேவையற்ற மனதை புண்படுத்தக்கூடிய அல்லது மற்றவர்கள் மனதை புண்படுத்தக்கூடிய இது போன்ற விஷயங்களை பார்க்கவோ கேட்கவோ தவிர்க்கணும். நம் வீட்டில் இருக்கும்போது நமக்கு வந்து நம்ம அதிக நேரம் பார்ப்பது தொலைக்காட்சியையும் ஊடகங்களையும். அதனால் அதில் வந்து நன்மையை தரக்கூடிய விஷயத்தை மட்டும் பார்க்கணும். பயனுள்ள நல்ல விஷயத்தை பார்த்து நம்மளோட மனதையும் உடலையும் நன்றாக சீராக வைத்து கொள்ள வேண்டும். ஸோ நம்ம சொல்ல விரும்புகிறது என்னென்னா, நீட் ஆஃப் த ஹவர் அப்படின்றது இப்போது நம்மளை சுற்றி நடக்கிற நம்மளை எப்படி பாதுகாத்துக்கணும் இப்படிப்பட்ட நேரத்தில் என்ற விஷயம் மட்டுமே தான். அது தவிர்த்து தேவையற்ற மற்றவர்களை பற்றியான விஷயங்கள் நமக்கு தேவையே கிடையாது. வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.